ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன் செகண்ட், வெல்கம் பேக் டு மை எக்ஸாம் சேலஞ்ச். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, 2018 டிஎன்பிஎஸ்சி டிகிரி லெவலில், டிகிரி லெவன்னா அந்த குரூப் ஒன் குரூப் டூ, ஸோ இது மாதிரி எக்ஸாமில் கண்டக்ட் பண்ண ஒரு கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பருங்க. ஸோ இது வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ படிக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா எல்லாருமே வந்து இது மாதிரி ஒரு ஃபார்மேட், இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஸோ ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு மூலக்கூறு குளுக்கோஸில் இருந்து காற்று சுவாசத்தின் மூலம் பெறப்படும் நிகர ஆற்றல் லாபம் என்பது? ஆப்ஷன் டியில் வரக்கூடிய 38 ஏடிபி. ஸோ இங்கிலீஷ் வேணுன்றவங்க இங்கிலீஷில் பார்த்துங்க, தமிழில் நான் எல்லாருக்குமே சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஒன் பாருங்கள். கீழ்கண்ட சுழற்சிகளில் எந்த வகை பாக்டீரியா கலை சார்ந்துள்ளது? நைட்ரஜன் சுழற்சி. தேர்டுன்னு பாருங்கள். விந்தகத்தில் இருந்து உருவாகும் ஆண் ஹார்மோன் ஆண்ட்ரோஜன். ஆப்ஷன் டிங்க ரைட் ஆன்சர். ஃபோர்த் ஒன் பாருங்கள். NH4 ப்ளஸ் அயனி ஓர் இணை அமிலம். ஸோ ஆப்ஷன் ஏ தாங்க ரைட் ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், பின்வரும் நைட்ரஜன் உரங்களில் எது உயர் நைட்ரஜன் விழுக்காடு கொண்டது? யூரியா. ஆப்ஷன் பி தாங்க ரைட் ஆன்சர். சிக்ஸ்த் ஒன், பொது பின்னம். ஆப்ஷன் சியில் வருடைய நிறை குறை டிவைடட் பை நிறை எண். ஆப்ஷன் சி தாங்க ரைட் ஆன்சர். செவன்த் ஒன், வெனிசுலாவில் 2017 அறிமுகப்படுத்தப்பட்ட மெய்நிகர் நாணயத்தின் பெயர் என்ன? பெட்ரோ. ஆப்ஷன் சிங்க ரைட் ஆன்சர். எயித் ஒன், சிஎஸ்ஐஆர் வெளியிட்டுள்ள இந்தியாவின் முதல் ஆயுர்வேத சர்க்கரை நோயினை எதிர்க்கும் மருந்து? BGR 34. ஆப்ஷன் டிங்க ரைட் ஆன்சர். நைன்த் ஒன், இந்தியாவில் December 2017 உணவு பாதுகாப்பு சோதனைகள் மேற்கொள்ள நடமாடும் உணவுப் பொருட்கள் சோதனை ஆய்வகம் முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நகர் எதுன்னு கேட்டாங்கன்னா கோவா. ஆப்ஷன் பிங்க. டென்த் ஒன், October 2017 எந்த மாநில அரசு மூத்த குடிமகன் உடற்காப்பீடு திட்டத்தை அமல்படுத்தியுள்ளது? ஆப்ஷன் டியில் அவருடைய இமாச்சல பிரதேஷ். லெவல்த் ஒன், சீனாவிற்கு இந்தியாவின் புதிய தூதுவராக October 2017 நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆப்ஷன் டியில் அவர்களுடைய கௌதம் பாம்பாவாலே. டுவெல்த் ஒன் பாருங்க, குளோபல் பசி குறியீடு 2017 இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? ஆப்ஷன் ஏல விட 100வது இடத்துலங்க. தேர்ட்டீன்த் ஒன், 2017 சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் எந்த தேதியில் கடைபிடிக்கப்பட்டது? October 17. ஃபோர்டீன்த் ஒன், ஜோங்ஜோங் மற்றும் ஹியூவா ஹியூவா என்ற பெயரிட்டப்பட்ட குளோன் வகை விலங்கு எது? சிங்கவால் குரங்கு. ஆப்ஷன் பிங்க. ஃபிஃப்டீன்த் ஒன், குளோபல் கண்டுபிடிப்பு குறியீடு 2017 இந்தியா எந்த இடத்தை பிடித்துள்ளது? ஆப்ஷன் ஏல உடைய 60வது இடத்தைங்க. சிக்ஸ்டீன்த் ஒன், இவற்றில் எந்த மின்னணு வணிக நிறுவனம் மத்திய ஆடை அமைச்சகத்துடன் October 2017 இணைந்து கைத்தறி தொழிலாளிக்கு ஊக்குவிக்க இருக்கிறது? மித்ரான். ஆப்ஷன் ஏங்க. ஸோ செவன்டீன்த் ஒன், ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் 2018 ஆண்கள் ஒற்றையர் பட்டம் வென்றவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டியில் உடைய ரோஜர் ஃபெடரர். இது வந்து கரண்ட் அஃபேருங்க. ஸோ 2019 யாருன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எயிட்டீன்த் ஒன், பின்வரும் எந்த ஒரு மாநில உப்புத்தன்மைகளால் பாதிக்கப்பட்ட பரப்பளவை அதிகமாக கொண்டிருக்கும் கேட்டாங்கன்னா உத்தரப்பிரதேசங்க. ஆப்ஷன் பி தாங்க ரைட் ஆன்சர். நைன்டீன்த் ஒன், கடந்த பனியுகம் இருந்த காலம்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பியில் அவருடைய பிளைஸ்டோசின் காலம். 20வது கொஸ்டின், புவியின் நுரையீரல் என அழைக்கப்படும் காடு எதுன்னு கேட்டாங்கன்னா அமேசான் காடுங்க. அங்கே தான் வந்து ஆக்சிஜன் நிறைய இருக்கும். ஸோ ரீசெண்டாக அமேசான் நிறைய சர்ச்சைகள், அமேசான் யாரை கொளுத்திட்டு போயிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது வந்துச்சுங்க. 1992 இந்தியா அரசாங்கத்தால் விமான போக்குவரத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட திறந்த வான்வெளி கொள்கை இதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டாங்கன்னா சரக்கு போக்குவரத்து. ஆப்ஷன் பி தாங்க ரைட் ஆன்சர். 22, கீழ்கண்ட சொற்சொடை கருத்துகன்றாங்க. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு அதில் எது சரி எது தப்புன்னு கேட்பாங்க. பிளாஸ்டிக் போர் வங்காளத்தில் ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டை தோற்றுவித்தது.
பாக்ஸர் போர் இந்தியா முழுவதும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுமையை ஏற்படுத்தியது. ஒன்று மற்றும் இரண்டு சரி, ஸோ ரெண்டுமே ரைட்றாங்க. இது 23 இந்தியாவிற்கு விஜயம் செய்து பாமினி பேரரசை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள ரஷ்ய பயணி யார்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் டியில் அவருடைய அல்தேனியஸ் நிகிட்டன், ஆப்ஷன் டி தாங்க ரைட் ஆன்சர். 24 ஸோ சேம்ங்க, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எது சரின்னு கேட்குறாங்க. வேதகால மக்களின் சமயத்திலிருந்து சிந்து வெளி மக்களின் சமயம் மாறுபட்டிருக்கும். வேதகால மக்கள் இயற்கையாக தோற்றமளித்த பல கடவுள்களை வணங்கினர். எடுத்துக்காட்டாக வருண பகவானாக பிரித்திவ், இந்திரன் மற்றும் சூரியன். ஸோ ஆப்ஷன் சியில் உடைய ஏ மற்றும் பி இரண்டுமே சரிங்க. இதுக்கும் 25 பின்வரும் எந்த இயக்க இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை பிரச்சார துவக்கத்திற்கு பொறுப்புடையதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ அவருடைய மஸ்தூர் கிசான் சக்தி சங்கதன், ஆப்ஷன் ஏ தாங்க. இது வந்து ஷார்ட்டாக எம்கேஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க. 26 இந்திய பொது உடைமை கட்சி மார்க்சிஸ்ட் உருவாக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1964. 27 கட்சியற்ற ஜனநாயகம் என்ற கருத்தகத்தை வலியுறுத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆப்ஷன் பி தாங்க ரைட் ஆன்சர். ஸோ 28 மாவட்ட நுகர்வோர் மன்றங்களின் அடிப்படையில் பின்வரும் கூற்றுகளில் கவனத்தில் கொள்க. இது ஓர் தலைவர் மற்றும் இரு உறுப்பினர்கள் ஒரு பெண் கொண்டது. செகண்ட் ஒன், மாவட்ட மன்றத்தின் எந்த ஒரு உறுப்பினரும் 5 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை பதவியில் இருக்கலாம். தேர்ட் ஒன், 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வழக்குகளில் மாவட்ட மன்றம் தீர்ப்பளிக்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏல கூட 1 மற்றும் 2 தான் கரெக்ட். ஸோ தேர்ட் ஒன் தப்பு. 29 பின்வரும் அரசியலமைப்பு அதிகார அமைப்புகளில் குடியரசுத் தலைவர் விரும்பும் முறை மட்டுமே பதவியில் இருக்கக்கூடியது யார்? ஸோ மாநில ஆளுநர், ஆப்ஷன் ஏங்க ரைட் ஆன்சர். 30 தெற்காசியாவின் பெரிய நாடாக இருப்பதால் துணை கண்டத்தில் உள்ள அண்மை நாடுகளுக்கு சலுகைகளை ஒரு தலைப்பட்சமாக நீடிப்பது எந்த சரிங்க என்று இந்தியா முடிவு செய்துள்ளது என்பது பின்வரும் எந்த ஒன்றின் சாராம்சமாகும். ஆப்ஷன் பி உடைய குச்ரால் கோட்பாடு. ஸோ 31 இந்தியா தலைமை தணிக்கை மற்றும் கட்டுப்பாட்டாளர்களின் அறிக்கை பரிசீலனை செய்யும் அதிகாரத்தை பெற்றுள்ள அமைப்பு பொது கணக்கு குழு, ஆப்ஷன் டி தாங்க ரைட் ஆன்சர். 32 கீழ்கண்டவற்றுள் எது பொதுத்துறை நிறுவனமாக கருதப்படுகிறது? ஸோ மே சொன்ன அனைத்துமேங்க. ஸோ எஃப்சிஐ இந்திய உணவுக் கழகம், இந்திய உரக்கழகம், இந்திய சணல் கழகம், இது எல்லாமே வந்து தனியார் துறைக்கு கொடுத்துட்ருக்காங்க. 33 ஆடம் ஸ்மித்தின் நாடுகளின் செல்வம் என்ற மிக உயர்ந்த நூல் வெளியிடப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1876. ஸோ இது வேற மாதிரி கூட கேட்பாங்க, ஆடம் ஸ்மித் எந்த நூலை எழுதினார்னு கேட்டாங்கன்னா நாடுகளின் செல்வம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அது. 34 இந்தியாவில் விவசாய கடன் அட்டை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1998 முதல் 1999 வரைங்க. ஆப்ஷன் சி தாங்க ரைட் ஆன்சர். 35 அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் இந்தியாவில் சட்டமாக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டியில் உடைய 1955. 36 சமய குறைபாடு சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது? ஆப்ஷன் சியில் உடைய 1850. 37 லியாகத் அலிகானை பற்றி பின்வருமாறு கூறியவர் யார்? அவர் அரசாங்கத்தில் இருந்தாலும் அதற்கு எதிரானவர், ஆப்ஷன் பியில் உடைய மௌலானா அப்துல் கலாம் ஆசாத்ங்க. ஸோ அவர் அரசாங்கத்துக்கு எதிரானவர் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. 38 மலைவாழ் மக்களான ரமோசிக்கன் யாருடைய தலைமையில் ஆங்கிலேயரை எதிர்த்து களம் செய்தார்? ஆப்ஷன் பியில் உடைய சித்தூர் சிங். 39 1947 என்பது வெகு விரைவில் அல்ல, மாறாக இது மிகவும் தாமதம். இதை கூறியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா இஸ்மே. ஸோ ஆப்ஷன் சிங்க ரைட் ஆன்சர். 40 ஒரு சமபக்க முக்கோணத்தின், ஸோ இதெல்லாமே மேக்ஸுங்க, ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 18 சென்டிமீட்டர் எனில் அச்சமபக்க முக்கோணத்தின் உயரம் கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டியில் உடைய 3√3 சென்டிமீட்டர். 41 ஒரு வயலானது சாய்சதுர வடிவில் உள்ளது, வயலின் முளைவிட்டம் அளவுள்ள 100 மீட்டர் 180 மீட்டர், அந்த வலை சமன் செய்ய
சதுர மீட்டருக்கு ரூபாய் 3 விதம் ஆகும் செலவு கணக்கை காண்கின்றாங்க. ஆப்ஷன் பி விட 27,000 ரூபாய் ஆகுங்க மொத்தமே அந்த வாயிலுக்கு. ஸோ 42, 3 பேர் தினமும் 3 மணி நேரம் வேலை செய்து 3 இயந்திரங்களை 3 நாட்களில் பொருத்துவர். 4 பேர் தினமும் 5 மணி நேரம் வேலை செய்தால் 9 நாட்களில் டேஷ் இயந்திரங்களை பொறுத்துவருன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் 7 விட 20. ஸோ வேலை மற்றும் நேர கணக்கு இதுக்கெல்லாம் வந்து தனியாக ஒரு ஃபார்மேட்டே இருக்குங்க. 43, ஒரு கடைக்காரர் தனது லாபத்தில் 1/5 தன் மேலாளருக்கு கொடுக்கிறார். மேலாளர் தனது கிடைத்த 1/3 தன் உதவியாளருக்கு தருகிறார். உதவியாளர் பெற்ற தொகையை பாதியில் ரூபாய் 100 கடைக்காரர் லாபம் என்ன? ஓகேங்களா? ஸோ கடைக்காரோட லாபம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அவர் 3,000 ரூபாய் வாங்கியிருப்பாருங்க. அப்போ தான் அதில் ஒரு பங்கு வந்து மேலாளர் கொடுப்பாரு. அந்த மேலாளர் அதிலிருந்து 1/3 எடுத்து உதவியாளர் கொடுப்பாருங்க. ஸோ உதவியாளருக்கு போன தொகை எவ்வளோன்னு பார்த்தோன்னா 100 ரூபாய் போயிருக்கு. ஸோ 44, ரூபாய் 3,100 4 வருடங்களுக்கு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் ரூபாய் தனி வட்டி 2,900 ரூபாய்க்கு அதே காலத்தில் அதே வட்டி விகிதத்தில் வரும் தனி வட்டியை விட ரூபாய் 40 அதிகமாக உள்ளது எனில் வட்டி விகிதம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 5% போட்டிருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து 4 வருஷத்துக்கு 40 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. 45, வருடம் கம்பெனி லாப சதவீதம் 2014, 2015, 2016 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 2016 சி கம்பெனியின் லாபம் 5 கோடி. பி கம்பெனியை ஒப்பிட்டு பார்த்து கம்பெனி சியின் லாப அதிகரிப்பு சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பியில் அவருடைய 1.25 கோடிங்க. ஸோ 46, இதுக்கு வந்து ஏபிசிடி ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக எழுதிங்க. எக்ஸாம் எல்லாம் உங்களுக்கு ரஃப் பேஜில் ஏபிசிடி எழுதி ஃபுல்லாக அலோவ் பண்ணுவாங்க. ஏபிசிடி எழுதி பக்கத்தில் 1, 2, 3 போட்டுச்சுங்க. அப்போ தான் வந்து இந்த 46வது கணக்கு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஹீட்டர் என்பது கேபிக்யூ சரிங்க டிக்யூஹெச்ஓ என்று எழுதப்படும் போது கூலர் என்பது எதனை குறிக்கும் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒன்னோட ஒரு வேர்டு மாற்றி கொடுத்துருக்கோம், இல்லை 1+1 அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏங்க. 47, மத்திய செயலாக்க அலகு சிபியு அடுத்த செயலாக்க அறிவுறுத்தலை டாஷில் இருந்து பெறுகிறது. ப்ரோக்ராம் கவுண்டர்னுவாங்க. ஸோ நிரலாக்க மொழி பகுதி ஆப்ஷன் டி தாங்க ரைட் ஆன்சர். 48, ஒரு கனச்சதுரத்தின் மேல் பக்கம் வெள்ளை வர்ணமும் மற்ற 5 பக்கங்களில் சிவப்பு வர்ணமும் பூசப்பட்டுள்ளது. இது 64 ஒரே மாதிரியான கனசதுரங்கள் துண்டு போடப்படுகின்றது. துண்டு போட வெட்டுகள் கனசதுரத்தில் பங்குகளுக்கு இணையான அமைகிறது. இந்த சிறிய சதுரங்கள் எத்தனை எத்தனை எந்தெந்த பக்கங்கள் வர்ணம் பூசப்படாதவன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 7/8. 49, விடுபட்ட எண்ணெய் காண்க. ஸோ இந்த செம் வந்துங்க நம்ம கால்குலேஷன் பண்ணி பண்ணோம். இப்போ 3 2s 6 வருது, 4 1s 4 வருது. ஸோ 6+4 10. ஸோ வரல. அப்போது 4 1s 4 4 2s 4 3s 12 வந்துச்சு, 2 1s 2 வருது. ஸோ அப்போ அப்படியும் வரல. ஸோ இது மாதிராங்க ஒரு ஒரு மெத்தட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி அந்த ஆன்சர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே மைண்ட் கால்குலேஷனுங்க. ஸோ 49 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் அவருடைய 16. ஸோ 50வது பாருங்க, 2 சென்டிமீட்டர் தடிமன் கொண்ட உள் அளவு, 6 சென்டிமீட்டர் நீளம், 2 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் 1 சென்டிமீட்டர் உயரம் உள்ள மரப்பெட்டியின் மரத்தின் கன அளவு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சியில் உடைய 288 கன சென்டிமீட்டர் கியூப். 51, ஆரம் 28 சென்டிமீட்டர் உடைய அரை வட்டத்தின் சுற்றளவானது 144 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி தாங்க ரைட் ஆன்சர். 52, 2,4 டியின் பயன்பாடு, அது வந்து கலை கொல்லிங்க. இது வந்து ரிப்பீட்டடாக 2019 பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்டனுங்க. ஸோ நல்லா பார்த்துங்க. 53, பூமி பிரபஞ்சத்தில் இருந்து துகள்கள் ஒன்றிணைந்து சுருங்கி உருவானது என்று விளக்கு கோட்பாடு யாருடையதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் 7 விட நெபுலார் கோட்பாடுங்க. 54, 6 கார்பன் சேர்மமான குளுக்கோஸ் 3 கார்பன் பயிருவிக் அமிலமாக மாற்றப்படையும் நிகழ்ச்சிக்கு பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா கிளைசாலிக் சுழற்சின்னுவாங்க. ஸோ ஆப்ஷன் பி தாங்க இதுக்கு ரைட் ஆன்சர். அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்டனுங்க. 55, டேஷ் ரத்தம் உறைதலை ஏற்படுத்தும் காரணியாகும், ரத்த தட்டுகள்ங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தாங்க ரைட் ஆன்சர். ஸோ 55வது க்வெஸ்டனும் லாஸ்ட் இயர் பிசி எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க, 2015 எஸ்ஐ எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. 56, கீழ்காணும் ஏதேனும் ஒரு காரணத்தால் குரோமோசோம் கடந்து நிகழ்த்து அடிக்கடி நிகழும் வாய்ப்பு அதிகம்,
ஸோ ஆப்ஷன் பியில் விட இரு ஜீன்களுக்கு இடையே உள்ள தூரம் அதிகமாக இருத்தல். ஸோ ஆப்ஷன் பி தாங்க ரைட் ஆன்சர். 57. விலை உயர்ந்த ரூபி கற்கள் டேஷால் ஆனவை. ஆப்ஷன் டியில் அவருடைய அலுமினா. ஆப்ஷன் டி தாங்க ரைட் ஆன்சர். 58. அதிவேகமான செல்லும் போது எந்த முறை நிறுத்துவான் மிகச்சிறந்தது. ஆப்ஷன் பியிலுடைய காந்த நிறுத்துவான். ஸோ ஒரு பொருள் ரொம்ப வேகமாக போச்சுன்னா எதை வச்சு ஸ்லோ பண்ணுன்னு கேட்டால் காந்த நிறுத்துவான் வச்சுன்றாங்க. 53. என் என்னும் ஓர் அழகு நிலத்தில் பெற்ற மொத்த வரிகளை பெற்றிருக்கும் ஒரு கீற்றணியினது என் வரிசையில் நிறமாலைகளை பகுதிக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏலக்கூடிய ஸ்மால் என் கேபிட்டல் என். 60. கிடைமட்ட திசையோடு 60 டிகிரி கோணத்தில் 200 மீட்டர் வினாடி என்ற வேகத்தோடு வீசப்பட்ட ஒரு பந்து தனது பெரும உயரத்தில் பெரும் திசை வேகம் மதிப்பு யாதுங்க கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏலுடைய 100 ms·1. 61. இணையம் தொடர்பான பத்திரத்திற்கான உலகளாவிய மையம் மார்ச் 2018 முதல் எங்கு செயல்பட்டு வருகிறது. ஜெனிவாங்க. ஆப்ஷன் பி தாங்க ரைட் ஆன்சர். 62. ஜேம்சன் நிங்தோஜின் எந்த விளையாட்டோடு சம்பந்தப்பட்டவர் கேட்டாங்கன்னா வில்வித்தைங்க. ஸோ ஆர்ச்சர்னு வாங்க. 63. அக்டோபர் 2017 எந்த மாநில அரசு சூரிய சக்தி பெட்டியை தொலைதூர பகுதியில் மின்சாரம் வழங்க தொடங்கியுள்ளதுன்னு கேட்டாங்கன்னா உத்தரகாண்ட். ஆப்ஷன் சிங்க. 64. இந்திய சர்வதேச அறிவியல் விழாவில் IISF 2017 3வது பதிப்பை தொகுத்து நடத்திய நகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டியில் விட சென்னைங்க. அது வந்து அப்பத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். 65. அண்மையில் நிகழ்ந்த 2018 குடியரசு தின விழாவில் சிறந்த ஒப்பனை காட்சி ஊர்திக்கான முதல் பரிசு வென்ற மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டியில் உடைய மகாராஷ்டிராங்க. 66. 2017 மேன் புகார் விருதினை பெற்றவர் யாருன்னு கேட்குறாங்க. ஜார்ஜ் சாண்ட்லர்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏதாங்க ரைட் ஆன்சர். இது வந்து அப்பத்தோட கரண்ட் அஃபேர்ஸுங்க. 67. 30 அக்டோபர் 2017 நிலவரம் படி இந்தியாவின் பூமியை ஆய்வு செய்யும் செயற்கைக்கோள் இவற்றில் எவை. கார்டோசெட் 2. ஆப்ஷன் ஏதாங்க ரைட் ஆன்சர். 68. ஸ்பானிஷ் தேசிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தின் 2017 தகவல் படி வயதாகும் நிகழ்வை தாமதிக்கும் வைட்டமின் எதுன்னு கேட்டாங்கன்னா வைட்டமின் பிங்க. ஆப்ஷன் பி தாங்க ரைட் ஆன்சர். 69. உருது மொழியை 2வது ஆட்சி மொழியாக நவம்பர் 2017 அறிவித்த மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா தெலுங்கானாங்க. ஸோ 69. அப்போதோட கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமான ஒரு விஷயங்க. 70. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின்ங்க. இஸ்ரோ 1969 தாங்க தோற்றுவித்தது. 71. ஸோ மேட்ச் தி ஃபாலோவிங்க. புவிய தீர்விற்குள்ளான இடம் நிகழ்ந்த ஆண்டு ஓகேங்களா. கொய்னா 1967. காங்க்ரா 1905. பூச் 2001. உத்தர்காசி 1991. ஸோ ஆப்ஷன் ஏல உடைய 3, 4, 1, 2 தாங்க ரைட் ஆன்சர் இதுக்கு. 72. கிபி 1526 இப்ராஹிம் லோடியின் மீது வெற்றி கொண்டத்தின் நினைவாக பானிப்பட்டில் பாபர் உருவாக்கிய தோட்டத்தின் பெயரை குறிப்பிடுங்க. ஆப்ஷன் பியில உடைய காபூல் பாக். ஆப்ஷன் பி தாங்க ரைட் ஆன்சர். 73. விஜயநகர மன்னன் நரசிம்மன் டேஷ் வம்சத்தை சார்ந்தவன் கிட்ட சாலுவ வம்சத்தை சார்ந்தவருங்க. ஆப்ஷன் பிங்க ரைட் ஆன்சர். 74. தேவேந்திரநாத் தாகூர் ஏற்படுத்திய அமைப்பின் பெயரை குறிப்பிடுங்க. தத்துவ போதினி சபை. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அது. 75. டாக்டர் ஆர்சி மஜ்மத்தார் எழுதிய புத்தகங்களில் எதில் ஆரம்ப கால மனிதனின் தோற்றத்தை பற்றி கூறியிருக்கிறார்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும்தாங்க, வேத காலம். அது மட்டும்தாங்க ரைட் ஆன்சர். 76. பீஷ்வா ரகுஜி பான்சியேவிற்கு பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த புசி என்பவருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனை போராக மாறி
பின்னர் குசி 1751 பீஷ்வாவுடன் உடன்படிக்கை செய்து கொண்டார். அது எந்த உடன்படிக்கைன்னு கேட்டாங்கன்னா பால்கே உடன்படிக்கை. ஆப்ஷன் ஏ தாங்க ரைட் ஆன்சர். 77 1977 சார்க் அமைப்பை தோற்றுவிப்பதற்கான முன் முயற்சிகளை மேற்கொண்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜியா உன் ரஹ்மான். ஆப்ஷன் ஏ தாங்க ரைட் ஆன்சர். 78 சேம் கே மேட்ச் தி ஃபாலோயிங் பட்டியல் 1 பட்டியல் 2 கொழும்பு முன்மொழி தகவல்னு கேட்டாங்கன்னா இந்தியா சீனா. பாராக் அணைக்கட்டு இந்தியா பங்களாதேஷ். நேரு கொடிவால ஒப்பந்தம் இந்தியா இலங்கை. சிம்லா ஒப்பந்தம், ஸோ சிம்லா ஒப்பந்தம்னா எல்லாருக்குமே தெரிஞ்சதுங்க, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே போட்டதில் சிம்லா ஒப்பந்தம். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏல அவர்களுடைய 1342 தாங்க ரைட் ஆன்சர். 79 பின் வருவனவற்றுள் எந்த ஒன்று காஷ்மீர் பிரச்சனையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே தொடர்பில்லாதது? ஸோ நல்லா க்வெஸ்சன் படிங்க, தொடர்பில்லாததுன்னு கேட்குறாங்க. ஸோ ஏபிசி மூணுமே தொடர்புடையாங்க. தாஷ்கண்ட் ஒப்பந்தம் மட்டும்தான் வந்து காஷ்மீருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாதது. 80 இரட்டை உறுப்பினர் தொகுதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சியில் அவருடைய 1961. 81 பின்வருவனவற்றுள் எந்த அமைப்பு பஞ்சாயத்து ராஜ் முறையில் முக்கிய செயல்துறை உறுப்பு மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷ் வடிவத்தில் இருக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்யப்பட்டது? முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம். ஆப்ஷன் பி தாங்க ரைட் ஆன்சர். ஸோ 82 க்வெஸ்சன் பின்வரும் ஜோடிகளை கவனி. ஆடம் ஸ்மித் சரிசம விதி, ரிக்கார்டோ சிக்கான விதி, ஜே எஸ் மில் வேலை வாய்ப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ மட்டும்தாங்க சரியே, ஆடம் ஸ்மித் சரிசம விதி, மீதி எல்லாமே தப்புங்க. 83 இந்தியாவில் எப்பொழுது தேசிய தரிசு நில மேம்பாட்டு வாரியம் அமைக்கப்பட்டது? ஆப்ஷன் சியில் அப்படியே 1985. 84 எந்த வரி விதிப்பு முறையில் வரி விகிதமும் வரி ஆதாரமும் நேரடி தொடர்பு கொண்டவை? ஆப்ஷன் பியில் அப்படியே வளர் விதி, சரிங்க வளர்வித வரி. ஆப்ஷன் பி தாங்க ரைட் ஆன்சர். 85 மத்திய அரசால் எப்போது தேசிய திட்ட குழு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் டிங்க மார்ச் 1950. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி கூட கேட்பாங்க, தேசிய திட்டக்குழு தொடங்கப்பட்ட வருடம் கேட்டாங்கன்னா 1950. ஸோ 86 கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தி உள்ளது? ஸோ ஆப்ஷன் ஏ தாங்க சரியாக பொருந்தி. ஜவஹர்லால் நேரு 1917 தன்னாட்சி இயக்கத்தின் அலகாபாத் கிளையில் கூடுதல் செயலராக விளங்கினார். ஸோ ஆப்ஷன் ஏ ஒன்றி தாங்க ரைட் ஆன்சர். 87 பின்வரும் நூற்றில் சரியான பொருத்தத்தை குறிப்பிடுக. மெட்ராஸ் கொரியர் 1785 பிரான்ஸ், சரிங்க ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா 1818 பெங்கால் ஹெர்லட் 1829 உதாண்ட் மார்டாண்ட் 1826. ஆப்ஷன் ஏல விட 432 வந்தாங்க ரைட் ஆன்சர். 88 அடுத்து என்ன? 0.5, 0.6666, 0.75. ஸோ அடுத்து வந்து ஆப்ஷன் சியில் விட 0.8 தாங்க ஆன்சர். 89 5 மீட்டர் × 3 மீட்டர் × 2 மீட்டர் அளவுள்ள ஒரு குழி மணலால் நிரப்பப்படுகிறது. ஒரு கன மீட்டர் மணல் விலை 500. குழியை மூடுவதற்கான மொத்த தொகையானது? ஆப்ஷன் ஏல அப்படியே 15,000 ரூபாய் அவங்க. ஸோ 90 கொடுக்கப்பட்ட விகிதத்தில் விடுபட்ட எண் எது? 4:13:64 கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் சியில் அவர்கள் 208. இது எப்படின்னா 4, 3, 12, 12+1, 13 அப்போ 16, 4, 207+1, 208. ஆப்ஷன் சி தாங்க ரைட் ஆன்சர். 91 640 45% வந்து 450, அதில் 64% எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 140 இதில் டேஷ் பர்சன்ட் வரும்னு கேட்குறாங்க, 40%றாங்க ஒரு இதில். 92 மதிப்பு கூட்டப்பட்ட வரியுடன் ஒரு பொருளின் விலை 9,720 மதிப்பு கூட்டு வரி 8% எனில் அதன் அடக்க விலை? ஆப்ஷன் ஏழை விட 9,000 ரூபாய்ங்க. 93 ஒரு வணிகர் தன்னிடம் உள்ள ஒரு பகுதி அரிசியை 8% லாபத்திற்கு மீதியை 18% லாபத்திற்கும் விற்பனை செய்தால் மொத்தமுள்ள 500 கிலோ அரிசிக்கு 10% லாபம் பெற்றார். அவர் 18% லாபத்திற்கு விற்ற அரிசியின் அளவானது? ஆப்ஷன் ஏழோட 100 கிலோங்க. ஸோ 94 சேம் இதுவும் மேக்ஸுங்க, இதில் வந்து சால்வ் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. 95 மேக்ஸுங்க எல்சிஎம், இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆப்ஷன் டியில் அப்படியே 36 வருங்க. 96 குறித்த விலையிலிருந்து 20% தள்ளுபடியும்
இந்த புது விலையில் இருந்து மேலும் 5% தள்ளுபடியும் கொடுக்கப்பட்டால் மொத்தத்தில் தள்ளுபடி எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 24%. ஆப்ஷன் சி தாங்க. ஸோ 97 அதுவும் மேக்ஸ் ஃபார்முலாங்க, 98 மேக்ஸ் ஃபார்முலா தாங்க வருது, 99 சேம்ங்க, 100. ஏ கமா பி மற்றும் சி ஆகிய வெவ்வேறு உலோகங்களான ஒத்த மூன்று கோணங்களுக்கும் பிசிஐ காட்டிலும் அதிகமாக மற்றும் ஏஐ காட்டிலும் குறைவான எடையை கொண்டுள்ளது எனில் அடர்த்தியை பொருந்தவில்லை. ஆப்ஷன் பியில் அவர்களுடைய ஏ மிக அதிக மதிப்புடையது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 100 கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட்டில் குரூப் 1 குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ண கொஸ்டின்ங்க. ஸோ கண்டிப்பாக இருந்து எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மை எக்ஸாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.